ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் செண்பகா டாக்ஸ். நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம், நிறைய கதைகள் படிச்சிருப்போம். அதில் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ஒரு ஆவி, ஒரு பேய் வருது, ஆவி வருது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நமக்கு என்னன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க இறந்து போன பிறகு, இல்லை கொலை செய்யப்பட்ட பிறகு, இல்லை ஏதோ ஒரு வகையில் மரணம் அடைஞ்ச பிறகு தான் அது வந்து ஆவியாக அலையும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உயிரோடு இருக்கும்போதே ஒரு பெண்ணோட ஆவி இன்னொரு இடத்துல தோன்றி நிறைய பேருக்கு அதிர்ச்சி கொடுத்த விஷயத்தை தான் இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அது எப்படி, யார், எங்கே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்ப பழைய இன்சிடெண்ட்லாம் இல்லைங்க. 1993 அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த இடத்துல நடந்த இன்சிடெண்ட் தான் இது. அங்கே வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பெரிய பங்களா இருந்திருக்கு. அந்த பங்களாவில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பெண்ணோட ஆவி வந்து வராண்டாவில் நிற்கிற மாதிரி படிக்கட்டுகளில் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பங்களாவுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஏரி கரையில் கூட அந்த பெண்ணோட ஆவி அப்படியே போய் மறையிறத நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இந்த இதை வந்து நிறைய பேர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஆவிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரிஞ்ச பிறகு அவங்க அந்த இடத்துக்கு வராங்க, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி அந்த அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுறப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற ரொம்ப வருஷமாக அந்த ஏரியாலேயே குடியிருக்கிற மக்கள் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த ஆவியை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிற கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பெண்ணோட ஆவி, அந்த பெண்ணை வந்து இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் குடியிருந்தாங்க அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ அவங்க வந்து இந்த வீட்டிலேருந்து ஒரு 500 miles டிஸ்டன்ஸில் ஒரு ஊருக்கு அவங்க மாற்றி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உடனே அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கிளம்பி அந்த பெண்மணி எந்த ஊருக்கு போனாங்களோ அவங்கள வந்து தேடி போயிருக்காங்க. அங்கே போன பிறகு தான் அவங்களுக்கு அந்த ஆச்சரியமான இன்சிடென்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அங்கே வந்து அந்த பெண்மணி உயிரோடு இருந்திருக்காங்க, ஆனால் அவங்க கோமா ஸ்டேஜில் இருந்திருக்காங்க. அந்த பங்களாவில் இந்த பெண் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். அதனால் அவங்க டீப்பாக அந்த வீட்டோட ரொம்ப கனெக்டடாக இருந்திருக்காங்க. அவங்க ஒரு வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ரொம்ப நல்லா ரிச்சாக வாழ்ந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் நொடிஞ்சு போயோ ஏதோ ஒன்று ஆகியோ அவங்க வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த பங்களாவை வேறு வழி இல்லாமல் அவங்க விற்றுருக்காங்க. அங்கேருந்து அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றிருக்காங்க. ஸோ அந்த பெண்மணி வந்து ரொம்ப அந்த வீட்டோட கனெக்டாக இருந்ததுனால அவங்களோட என்ன அலைகள் எல்லாமே சேர்ந்து அவங்கள அங்கே ஒரு ஆவி வடிவமாக தோன்ற செஞ்சுருக்கு. இதை வந்து சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி நம்ம மூளையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பரிமாறப்படுகிறதோ அதுக்கு காரணம் வந்து நியூரான்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன அலைகள் வந்து எல்லாம் சின்ன சின்ன இதாக உருவாகிறதுக்கு காரணம் வந்து சைகான்ஸ் அப்படின்னு சொல்லி அதை பெயரிடுறாங்க. அந்த சைகான்ஸ் தான் நம்மளோட ஒரு மனுஷனோட என்ன அலைகளை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களே கூட சில சமயம் எங்கேயோ போய் ஏதோ ஒரு உங்கள் பழைய ஸ்கூல்லையோ இல்லை ஒரு காலேஜ்லேயோ அந்த காரிடோரில் நடந்து போகிற மாதிரியான திடீர்னு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் வர்றதுக்கு காரணம் வந்து உங்களோட என்ன அலைகளும் அந்த சைகான்ஸும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்மணியோட சைகான்ஸ் தான் அவங்க ரொம்ப டீப்பாக கனெக்டடாக இருந்த அந்த பங்களாவுக்கு அவங்கள அந்த மாதிரி ஒரு ஆவியாக போக வச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு 2-3 கழித்து அந்த பெண்மணி வந்து உடம்பு நல்லா குணமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட ஆவி வடிவத்தை வந்து அங்கே யாருமே பார்க்கலையாம். உண்மையிலே கேட்குறதுக்கு எனக்கு படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே ஆச்சரியம் உங்களுக்கும் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தோணிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனல் செண்பகா டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.